தலைவர் பிரபாகரன் வந்து உயிருடன் இருக்கார் அப்படின்னு சொல்லி பழனிடுபாரன் ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சை சொல்லிட்டார். என்னடா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் 14 வருஷம் தலைவர் பிரபாகரனை பற்றி எந்த விதமான ஒரு தகவலும் இல்லை. திடீர்னு வந்து பழனிடுபாரன் எனக்கு வந்து அவங்களுடைய குடும்பத்தாரோட தொடர்பு இருக்குது, அவங்க சொல்கிறாங்க, நான் அதை சொல்கிறேன் அப்படிங்கிற ரீதியில் அவர் சொல்கிறார். தமிழன் எல்லாருமே, ஈழத்தமிழர்கள் எல்லாருமே வந்து பிரபாகரன் இருந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாங்க. காரணம், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஈழத்தில் வந்து பிரபாகரன் இருந்தால் சீன இராணுவம் உள்ளே வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட சிங்களர்களுக்கும் இருக்குது. அதனால் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நினைப்பு மட்டுமே போதுமா? தலைவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் பல கேள்விகள் வருது. மற்றவங்களுடைய எண்ணங்கள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணங்களுக்கு சாதகமான ஒரு பதிலை வந்து பழனிடுபாரன் சொல்லியிருக்கார். தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மெய் பாதுகாப்பாளராக பல வருஷம் இருந்தவரும் ஒரு போராளியாக இருந்தவருமான சதீஷ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். பிரபாகரன் கடைசியாக வந்து நந்திக்கடல் பகுதியில் தான் இருந்தார். அவர் வந்து தப்பிச்சு போகவே இல்லை, நந்திக்கடல் பகுதியிலேருந்து வெளியவும் வரவும் இல்லை. முள்ளிவாய்க்கால்ல தான் கடைசியில் வந்து மே மாதம் 15-16 இந்த தேதிகளில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு எந்த வாய்ப்புமே அவர் நினைக்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. அப்படி அவர் தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தார் அப்படின்னா புதுக்குடியிருப்பு பகுதியிலையும் இல்லை கிளிநொச்சியிலையும் இருக்கும்போதே அவர் தப்பிச்சு ஐரோப்பியாவுக்கோ இல்லை அந்த காட்டுப்பகுதிகளுக்கோ போயிருக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி எண்ணம் அவருக்கு கிடையாது. கடைசி வரைக்கும் நம்மளை நம்பி இளைஞிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து சிங்கள இராணுவத்தை எதிர்த்து போராடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளை நம்பி வந்தவங்கள விட்டுட்டு போகணுமா அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அதை தாண்டி வந்து அவர் வந்து தொடர்ந்து போராடணும், சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் இருந்தார். எந்த சூழ்நிலையும் அவர் தப்பிச்சு போக வாய்ப்பே இல்லை, பழனிடுமாறுன்னு சொல்கிறது பொய் அப்படிங்கிற மாதிரி சதீஷ் அப்படிங்கிற ஒரு போராளி வந்து சொல்லியிருக்கிறார். அதே போல் வந்து இலங்கை இராணுவம் கடைசியாக காட்டின உடலும் பிரபாகரன் உடல் கிடையாது. அவர் உடல் கிடைக்கிற அளவுக்கு பிரபாகரன் இருந்திருக்க மாட்டார், அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆகியிருக்க மாட்டார், இல்லை அவங்கள்ட்ட சமாதானமாக போகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கண்டிப்பாக தலைவருக்கு வந்திருக்காது. ஒரு எலும்பு கூட, பிரபாகரனுடைய ஒரு தலைவருடைய எலும்பு கூட இலங்கை இராணுவத்துக்கு சிக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு தலைவர் வந்து கோழை கிடையாது. இலங்கை இராணுவத்திட்ட சிங்களர்கள்ட்ட அவர் சிக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி சதீஷ் போராளி சதீஷ் வந்து சொல்லியிருக்கார். இதை தாண்டி பார்த்திங்கன்னா வவுனியா சேர்ந்த ஒரு முன்னாள் போராளி அரவிந்தன் கூட இதை தான் சொல்லியிருக்கார். தலைவர் வந்து, விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் வந்து உயிருடன் இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் இறுதி யுத்தத்தில் எங்கேயுமே தப்பிச்சு சென்றிருக்க மாட்டார். அவருடைய முடிவை அவரே தேடியிருப்பார். ஒருவேளை அவரை சிங்கள இராணுவம் சுற்றி வளைச்சி பிடிச்சிருந்தா கூட அவர் வந்து கண்டிப்பாக தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்துருப்பார். தவிர வேறு எங்கேயும் தப்பிச்சு போயிருக்கவோ இல்லை உயிருடன் சிங்கள இராணுவத்தில் மாட்டவோ அவருக்கு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக அதை செஞ்சுருக்க மாட்டார். கூட இருந்து, அண்ணன் கூட இருந்து பழகின எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய தன்னம்பிக்கை. அவர் வந்து தமிழர்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை சிங்கள இராணுவத்தை கடைசி வரைக்கும் எதிர்த்து தன்னுடைய உரிமையை, தமிழ் தனி ஈழத்தை வந்து பெறணும் அப்படிங்கிறதுல இருந்த எண்ணங்கள்லேருந்து அவர் எப்பயுமே வேறுபட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். இந்த ரெண்டு பாதுகாவலர்களும், சதீஷும் அரவிந்தும் சொன்ன, மெய் பாதுகாவலர் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து இப்போது பிரபாகரன் உயிருடன் இல்லை அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட நகருக்கு போயிருக்கு. பழனிடுமாறன் எதுக்காக இந்த மாதிரி சொன்னார் அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா அவர் இப்போ சமீபமாக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பேசிகிட்ருக்காரு. சமீபத்தில் தான் அண்ணாமலையும் மத்திய அமைச்சர் எல் முருகனும் வந்து இலங்கைக்கு போயிருந்தாங்க. அப்போ தமிழர்களோட, பெரும்பான்மையான தமிழர்களிடம் அவர் அவங்க பேசினபோது பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து பிரபாகரன், தலைவர் பிரபாகரன் வந்து இப்போ இருந்தால் ரொம்ப நல்லது, இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட புலம்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால அவங்க மக்களோட, ஈழ மக்களோட எண்ணங்களை பிரதிபலித்து சொல்கிற மாதிரி, பேசுகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பழனிடுமாறனை வச்சு பேச வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது அரசியல். இந்த அரசியலுக்குள்ளே இறந்த ஒரு நல்ல தலைவரை கேவலப்படுத்துகிற விதமாக அவர் தப்பிச்சு போயிட்டாரு, அவர் உயிருடன் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் போராளிகள், தலைவர் பிரபாகரனோட மெய் பாதுகாப்பாளராக இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பழனிடுமாறன் என்ன செய்ய போகிறார், ஏன் இப்படி சொன்னார் அப்படிங்கிற 1008 கேள்விகளுக்கு பின்னணியில் பாஜக இருக்குது, இந்திய அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. நன்றி, வணக்கம்.